வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் அடைக்கும் இந்த சட்னி ரெசிபி ஒரு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பருப்பு அடை, தவளை அடை அப்படின்னு விதவிதமான அடைகள்லாம் செய்வோம் இல்லையா, அந்த அடைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் மேட்சுங்க. எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அடி அகலமாக அதே சமயத்தில் கனமாக இருக்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தாராளமான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியை நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா அதனோட சுவை கூடுதலாக இருக்கும். நல்லெண்ணெய் விருப்பப்படலைன்னா நீங்கள் சாதாரணமாக சமையல் எண்ணெய் எது வேணால் பயன்படுத்திக்கலாம். அதில் இது போல் குண்டு மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்தாற போல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவுக்கு இந்த சைஸ் குண்டு மிளகாய் ஒரு 16-17 மிளகாய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாயெல்லாம் எடுத்துடுறோம். மிளகாய் நிறைய கறுக்கக்கூடாது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ஓரளவு மீடியம் சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, அந்த மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல 2 வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துடுறோம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் உங்களுக்கு. அதற்கு பிறகு 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். அதாவது தக்காளி ரொம்ப குழைவாக வேகணும் அப்படின்றது கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் தட்டு போட்டும் இதை மூடாதீங்க. இந்த சட்னிக்கு இது போல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பார்க்கும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ வதக்கி எடுத்து ஆற வச்சு வச்சிடலாம். ஆறின மிளகாயை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியெலாம் சேர்க்காமல் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு ஆறின வெங்காயம் தக்காளியை இதனோட நம்ம சேர்த்துடலாம். இந்த சட்னியில் துளி கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. தக்காளியிலையும் வெங்காயத்துலேயும் இருக்கு இல்லைங்களா தண்ணி, அது மட்டும்தாங்க தண்ணி. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதாவது ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. அதுபோல் அரைச்சிட்டு பாத்திரம் திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு அப்படின்னா இதில் நம்ம கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை எதுவுமே தாளிக்க போகிறது கிடையாது. எண்ணெய் ஓரளவு சுட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். கைவிடாமல் கலரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சிட்டு திரும்ப ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். கலரும் நல்லா பிரைட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுனாலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் படிஞ்சிருக்கும். இந்த சட்னியை நீங்கள் ஒரு வாரத்து கூட ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாங்க. இது கெட்டு போகாது. ட்ராவல்லாம் பண்ணும்போது இந்த சட்னி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இதுலேருந்து எடுக்கும்பொழுது கைப்படாமல் பார்த்துக்கணும், ஈரம் படாமல் பார்த்துக்கணும். ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். நம்ம எடுக்கிற ஸ்பூன்லேயும் துளி கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் சட்னி கெடாமல் இருக்கும். இந்த சட்னியை ஒரு பேச்சுலர் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இட்லியாக இருந்தாலும், ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன போல் தோசை, பூரி, சப்பாத்தி, அடை ரெசிபி இப்படி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் இந்த சட்னியை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது அதனோட டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுக்கு அப்பளமோ இல்லை வத்தலோ கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதாவது சாப்பாட்டு பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். சாப்பாட்டு பிரியர்கள் அப்படின்னா சாப்பாடு நிறைய சாப்பிட்றாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டாக விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.